اشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரை தவறாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், நம் அனைவர் மீதும், நம் குடும்பத்தானவர்களும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. சகோதரர்கள், இன்னைக்கு ஒரு நான் ஷேர் பண்ண வந்த விஷயமே வேற. ஆனால் இரண்டு சகோதரர்கள் வந்து என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டாங்க, உமர் ஃபாரூக் பாய் அண்ட் தாரிக் இஸ்மாயில் பாய். ஸோ அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு பிரதிபிம்பமாக நானே வந்து என்னை எடுத்து போட்டு பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்தது. அதை நான் ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு நான் அடுத்த டாபிக் நான் குவிக்காக போயிடுறேன். நான் இதில் நூற்று சொன்னது இவங்க சொன்னது எல்லாமே உண்மை. எக்ஸ்பெஷலி தாரிக் இஸ்மாயில் பாய் பேசினதை வந்து வீடு வீடாக போய் சர்வே எடுப்போம். ஆமாம், அது 100% இஸ் ட்ரூ. அதில் நானும் ஒரு ஆளாக இருந்திருக்கேன். ரோமன் கத்தோலிக்கராக ஒரு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணோம். ப்ரோட்டஸ்டன்ட், அதாவது பெந்தகோசி சபையில் ஒரு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணோம். மொத்தம் 4 வருஷம் கிறிஸ்தவத்துக்காக மனசாட்சியத்தோடு சொல்கிறோம், அரும்பாடுபட்டு ஊழியம் செஞ்சோம். இங்கே எப்படி நம்ம இதுதான் உண்மை நம்பி வாழ்கிறோமோ அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் இருக்கும்பொழுது கிறிஸ்துவ ஒருவர் தான் நம்மளை வந்து ரட்சிக்கக்கூடியவர் நினச்சி அதில் முழுக்க முழுக்க எங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து போகணுன்ற அந்த ஒரு முடிவில் போயிட்டு இருந்தோம். ரொம்ப தீவிரமான ஒரு பாதை, அது ரொம்ப வேகமான பாதை, ரொம்ப வளரக்கூடிய பாதை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் முஸ்லீமா இருக்கும், அதனால நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் முஸ்லீம்களோட கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால கிறிஸ்தவத்துல என்ன நடக்குது, கிறிஸ்தவ நண்பர்கள் எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரியாது, நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் யார் இருப்பா, நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. இன்னும் நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு யாருக்கு போவோம், முஸ்லீம் வீட்டுக்கு தான் போவோம். நிறைய டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம், முஸ்லீம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு நான் முஸ்லீம் கூடயோ, இல்லை ஒரு கிறிஸ்டின் கூடயோ, இல்லை ஹிந்து கூடயோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு, அதனால அவங்களை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா இந்த மதங்களில் இருந்து இந்த மதங்கள் அனைத்துமே பொய் என்று சொல்லிவிட்டு உண்மையான இறைவனாகிய நம்மை படைத்த நம்முடைய ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவங்களுடைய வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்தது, அந்த கிறிஸ்துவ நண்பர்கள் இன்னும் எப்படி இருப்பாங்க, இனி எப்படி போயிட்டு இருப்பாங்கிறது ஒரு யூகம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வே எடுக்கும்பொழுது நானும் ஒரு ஆளாக இருந்தேன். அதில் வந்து ஒரு குடும்பத்தில் போய் கேட்கும்போது அவங்க சொன்னது 100% உண்மை. எனக்கு அவங்க சொல்லும்பொழுது எல்லாமே நான் என்னோட லைஃப் நான் நினச்சி பார்த்துக்கிட்டேன். ஓகே, ஐ வாஸ் நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சர்வே எடுக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருந்தேன். அதே ரோமன் கேத்தலிக்கில் இருக்கும்போது இந்த ஜபமாலைம்பாங்க ரோசரி, சென்னையில் இங்கே வந்து ஃபாட்டிமா சென்டர்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து அதாவது ரோமாபுரியிலேருந்து நேரடியாக ஜபிச்சு மந்திரிச்சு அனுப்பப்பட்ட ஒரு ரோசரி ஜப மாலையை வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ரோமன் கத்தோலிக்கரோட வீட்லையும் சேர்க்கணுங்கிறது என்னோட நியத்தா இருந்தது. அதனால அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவங்களோட அனுமதி இல்லாமலே புகுந்து அவங்க வீட்டு அட்ரஸ் எழுதிட்டு, அவங்க இந்த பிள்ளையில பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேரை பார்த்துட்டு அவங்க வீட்டு நம்பர் எடுத்துட்டு அந்த அட்ரஸ் போட எழுதிட்டு இருக்கும். சாப்பிடாம கொள்ளாம இதுதான் எங்களோட குழப்பே. இப்படி ரோமன் கேத்தலிக்கா இருக்கும்போது இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஓரளவு எல்லாம் வந்து ஞானத்தை கொடுத்து அடுத்ததுக்கு ஒவ்வொரு ரிலீஜன்லயும் நான் இருக்கும் பொழுதும் சும்மா ஏனோ தானோனோ இல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் அங்க எல்லாம் என்ன அனுப்பல. ஒவ்வொரு ரிலீஜனுக்கு அந்த அந்த நாட்கள் நினைச்சு பாக்குறப்ப எனக்கு இப்ப ரொம்ப கேவலமா இருக்கு. ஐ ஃபீல் வெரி அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் பிகாஸ் நான் யாரையோ ஒரு ஆளை வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை சம்பந்தப்படுத்திக்கிட்டு இவர் தான் என்னுடைய இறைவன், இவர் தான் என்ன காப்பாத்துவார்னு அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் மன்னிச்சிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு இஸ்லாம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வழிக்குள்ள என்ன அல்லாஹ் செலுத்திருக்கான்னு நான் ரொம்ப ஆணித்தனமாவே நம்புறேன் நான், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்படி கிறிஸ்தவ பாதைகள் கடந்து வரும்பொழுது ரோமன் கேத்தலிக்கா இருக்கும்போது இந்த ரோசரிக்காக அலையும், ப்ரோட்டஸ்டன்டா மாறினதுக்கு அப்புறமேல சர்வேக்காக அலைஞ்சோம். என்ன மாதிரி சர்வே அப்படின்னா, இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி தான், என்ன மாதிரி அவங்களுக்கு தேவை இருக்கு, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அம்மா அப்பா யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, குடும்பம் பொருளாதார மெயின் பேசிக் எங்களோட ஒரு ஒரு பெரிய காலம் நாங்க ஃபில் அப் பண்ண என்னன்னா, அந்த ஆண் அந்த வீட்டினுடைய ஆண் எவ்வளவு சம்பாதிக்கிறார், பேஸ் ஒரு வீட்டினுடைய பேஸ் பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்துல தான் நாங்க என்ன கை வைப்போம், அந்த பொருளாதாரம் எந்த வீட்டுல கம்மியா இருக்கோ டக்குன்னு குடிச்சிடலான் இருப்போம். நாங்க போறது எல்லாமே ஒரு அரிஜன தெரு மற்றும் இன்னும் யார் யாரெல்லாம் பொருளாதார தேவைகளா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டை நோக்கி தான் நாங்க படையெடுக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி பொருளாதாரத்துல இருக்கவங்களுக்கு தேவையில்லை எதுவுமே, அவங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை தான் நாங்க குறி வைக்கிறது. குறி மீன்ஸ் ஆத்ம ஆதாயம் அப்படிம்பாங்க கிறிஸ்துவத்துல. இப்ப எப்படி நம்ம ஒருத்தருக்கு வந்து நம்மளை கொண்டு ஒருத்தர் நேர்வழி பெற்றார் அப்படின்னா அதுவே நமக்கு போதுன்ற மாதிரி, அதுல கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம ஆத்ம ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி நாங்க அதுல ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்தோம். ஸோ இவங்க சொல்லும்பொழுது எல்லாமே ரொம்ப என்னுடைய பழைய காலத்தை ஞாபகப்படுத்துது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து உமர் ஃபாரூக் பே சொன்னது 2 வசனங்கள் பைபிள்ல, மத்தேயு, இன்னும் நான் கிறிஸ்துவத்தை வந்து ஆணித்தனமான என்னோட கிறிஸ்தவமான அந்த வேர் அசைக்கப்பட்டதுக்கு குரான்ல உள்ள இந்த வசனமும் பைபிள்ல உள்ள இந்த வசனமும் தான் காரணம்.
பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி, அதாவது என்னை நோக்கி கர்த்தாவே, அதாவது பரலோகத்தில் இருக்கின்ற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கின்றவன் ஒரு நாளும் சுவர்க்கராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கும் இந்த ஒரு வசனம் இருக்கு. அதே மாதிரி குரான்ல இன்னும் மரியமாகிய இன்னும் மரியம் மரியமின் குமாரராகிய ஈசாவே, உம்மையும் உடைய தாயாராகிய மரியமையும் உலகத்தாருக்கு இரு கடவுள்களாக எடுத்துக்கொள்ள சொன்னீரான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கிளவர் ஆன்சர் பண்ணி விளைகிறாரு, அல்லாஹ் நீயே பரிசுத்தமானவன், எனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாது, என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ என்ன நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இதை விட்டு நான் பாதுகாவல் தெரியும் சொல்லி அவர் ரொம்ப கிளவரா மூவ் பண்ணிக்கிறார். சோ இப்போ நம்மளோட வேலை என்னன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க கிட்ட எடுத்து சொல்றது தான். இது யூ கேன் டார்கெட் ஓன்லி கிறிஸ்டின்ஸ், யூ கேன் டார்கெட் ஓன்லி நான் முஸ்லிம்ஸ், ஹூம் எவர் இட் மே பி. يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي.